ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து பார்க்க இருக்கிறோம். சவுதி அரேபியாவில் வந்து இப்போ ஒமைக்ரான் தொற்று வந்து உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதை வந்து அந்த நாட்டு அரசாங்கமே அறிவிச்சிருக்காங்க. மேலும் வந்து பாருங்கள், இந்தியா வந்து சர்வதேச விமான சேவை வந்து இப்போ ஒத்தி வைத்திருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ள ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தகவல்கள்லாம் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்தியாவில் கொரோனாவின் பாதிப்பால் தடை செய்யப்பட்டிருந்த சர்வதேச விமான போக்குவரத்து சேவை டிசம்பர் 15 முதல் நீக்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது பல்வேறு நாடுகளில் இந்த ஒமைக்ரான் வைரஸ் வேகமாக பரவி வருவதை அடுத்து இந்த முடிவை தள்ளி வைப்பதாக தற்பொழுது அரசு அறிவித்திருக்காங்க. கடந்த வருடமே மார்ச் மாத இறுதியில் முதன்முறையாக இந்திய அரசானது சர்வதேச விமான போக்குவரத்துக்கு தடை வித்தது. பின்னர் ஒரு குறிப்பிட்ட நாடுகளுக்கிடையே ஏர் பபிள்ஸ், வந்தே பாரத், சார்ட்டர்ட் விமானங்கள் மூலமாக, அதாவது சிறப்பு விமான சேவைகள் தற்பொழுது வரை வந்து பாருங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த தடை காரணமாக 20 மாதங்களுக்கு மேலே சர்வதேச விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சமீபத்தில் அதற்கு அனுமதி வந்து அளித்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த முடிவானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ஒரு அறிக்கையில், திட்டமிடப்பட்ட சர்வதேச பயணிகள் விமான சேவைகளை இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கும் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கும் மீண்டும் தொடங்கும் தேதி குறித்து முடிவு சரியான நேரத்தில் அறிவிக்கப்படும் என்று சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தற்பொழுது தெரிவித்துள்ளார்கள். மேலும் புதிய கோவிட் மாறுபாடான ஒமைக்ரான் வைரஸ் பரவலை கருத்தில் கொண்டு நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் சிவில் விமான போக்குவரத்து வந்து தெரிவிச்சிருக்காங்க. தற்பொழுது வந்து பாருங்கள், சவுதி அரேபியாவில் வந்து இப்போ இந்த ஒமைக்ரான் தொற்று வந்து உறுதி வந்து செய்யப்பட்டுள்ளது. அதை பற்றி தகவல்களை வந்து நம்ம பார்க்கலாம். கொரோனாவோட தாக்கம் வந்து சற்றே குறைந்திருந்த நிலையில் தற்பொழுது கொரோனாவில் புதிய மாறுபாடுடைய வைரஸான ஒமைக்ரான் வைரஸ் வந்து பல்வேறு நாடுகளில் தான் பரவி வருகின்றன. இதனை முன்னிட்டு பல நாடுகள் மீண்டும் பயணத்தடைகளை அறிவித்து வருகின்றன. சவுதி அரேபியாவில் இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளிலிருந்தும் நேரடியாக வருவதற்கு தற்பொழுது அனுமதி அளித்த சிறிது காலத்திலேயே இந்த ஒமைக்ரான் அச்சுறுத்தலால் சில குறிப்பிட்ட ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணத்தடையை வந்து சவுதி அரேபியா வந்து அறிவித்துள்ளது. இந்த நிலை தற்பொழுதும் நீடித்து வரும் நிலையில் வட ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து வந்த பயணி ஒருவருக்கு ஒமைக்ரான் தொற்று இருப்பதாக சவுதி அரேபியா உறுதிப்படுத்தியுள்ளது என்று அரசு செய்தி நிறுவனமே தற்பொழுது அதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த பயணியே சவுதி அரேபியாவில் முதல் ஒமைக்ரான் தொற்று பாதித்த நபர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிகாரிகள் அந்த நபரையும் அவர்களுடன் தொடர்பில் இருந்த நபர்களையும் தனிமைப்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது. அத்துடன் சவுதி அமைச்சகம் மக்கள் தடுப்பூசிகளை முழுவதுமாக போட்டுக்கொள்ளவும் பயணிகள் சுய தனிமை மற்றும் சோதனை விதிமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தி உள்ளது. இந்த ஒமைக்ரான் பரவலால் இஸ்ரேல், மொராக்கோ மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் முழுமையாக தங்கள் எல்லைகளை மூடி பயணத்தடையை அறிவித்துள்ளதும் கவனிக்கத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், மேலும் வந்து பாருங்கள், இதுபோன்ற புதிய புதிய தகவல்கள், புதிய அப்டேட்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்குள்ள ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நமது சேனலில் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.